இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பேனல் ஸ்கர்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணலாம்னு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு saree. சோ இந்த saree கட் பண்ணி தான் நான் ஸ்டிட்ச் பண்ண போறேன். சோ ஆல்ரெடி நான் ஒரு 2 மீட்டர் cloth கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கார்னர்ல இருக்கிற borders கட் பண்ணிட்டேன். ரெண்டு சைடும் இருக்கிற borders கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சோ இந்த saree நான் ஏன் கட் பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். actually நான் நம்ம saree கட்டும்போது இந்த பூ வந்து மேல் பக்கம் பார்த்த மாதிரி இருந்தா தான் நல்லா இருக்கும். பட் இது வந்து அப்படியே ரொட்டேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. சோ ஒரு மாதிரி இருக்கு, நல்லா இருக்காது. அது இல்லாம ஃபுல்லா ஜிகி ஜிகி ஜிகின்னு இருக்கு. சோ எனக்கு சுத்தமா இந்த மாதிரி sarees பிடிக்கவே பிடிக்காது. இது பாத்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி கண்டிப்பா எடுக்கணும். நம்ம லாக் டவுன் ஏப்ரல் மந்த் கண்டிப்பா எடுக்கணும் நியூவா அப்படின்றதால ஒரு க்ளோஸ் பண்ண கடையில் போய் கேட்டு வாங்கினதால இந்த சாரீ எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணியாச்சு. இது வந்து இதுக்கு மேலே கட்டுறதுக்கு செட் ஆகாது அப்படின்றதால என்னோட பொண்ணுக்கு ஒரு பேனல்ஸ் கட்டதால் லெஹெங்கா டைப்பில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு நான் என்ன டாப் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்டிச் பண்ணணும். ஸோ ரா சில்க் மெட்டீரியல் மாதிரி இப்போ வருதில்ல, சனா சில்க் சொல்கிறோம்ல, பட் இது வந்து ரொம்ப கலர் போகும்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு இது கான்ட்ராஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கியிருக்கேன். ஏன் அந்த கலர் எடுத்தேன்னா இதோட முந்தானை பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தான் வருது. ஸோ அதனால் இந்த கலர் எடுத்திருக்கேன். பட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல, நம்ம ஃபினிஷ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சரவணாவில் தான் பாடி சரவணாவில் எடுத்தேன். 164 ருபீஸ் பர் மீட்டர், 1.5 மீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் பார்டரும் இதில் வைக்கலாம், அப்புறம் வந்து ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த பேனல் ஸ்கர்ட்டோட கட்டிங் எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது பேனல் ஸ்கர்ட், லெஹெங்கா ஸ்கர்ட், இல்லைன்னா அம்ப்ரல்லா ஸ்கர்ட்னு நம்ம எப்படி வேணுனாலும் சொல்லிக்கலாம். இதுக்கு வந்து நான் எத்தனை பேனல் போட போகிறேன், எத்தனை பீஸ் போட போகிறேன் அப்படின்னா 12 பீஸ் போட போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லெங்த் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 1.5 இன்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பெல்ட் வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் வித்தில் வைப்போம் அப்படின்னா அந்த 1.5 இன்ச்சஸ் நம்ம மைனஸ் பண்ணிடலாம். ஹிப்போட மெஷர் எவ்வளோ இருக்கும் அதோட ஒரு 4 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இதை விட அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட அதிகமாக வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக அந்த ஹிப் மெஷர் அப்படின்றது நீங்கள் வந்து பேக்கையும் டிசைட் பண்ணி தான் வைக்கணும். ஸோ பேக் மெஷர் பெருசாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்துலேயுமே இதை ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இது நிறைய டைம் வர ப்ராப்ளம். நிறைய பேர் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போடுறதுக்கு கலட்டுறதுக்கே ஏறலை அப்படின்வாங்க. ஸோ அதனால தான் நான் திரும்பவும் திரும்பவும் அதை நான் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மெஷர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லெக் சர்க்கம்ஃபரன்ஸ். நான் இதில் என்ன பண்ண போறேன்னா இந்த சாரியில் நான் வந்து 2 மீட்டர்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் எவ்வளோ வித்து கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அந்த வித்தை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றத காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹிப்புக்கு பார்த்தீங்கன்னா 4 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 6 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் 6 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து 12 பேனல்ஸ் போட போகிறோம்ல. ஸோ 12 பேனல்ஸ் போட போகிறோம் அப்படின்றதால இப்போ வந்து 12 டிவைடட் பை 2. ஸோ 6, ஏன் இது 2 அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு தேவைப்படும் அப்படின்றதால தான் வந்து நம்ம அந்த 6 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதாவது 1/2 இன்ச்ன்றது ரெண்டு சைட் ஸ்டிச்சிங்க்காக, இல்லை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த 1/2 இன்ச்சில் என்னால் ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியாது, 1/4 இன்ச் எனக்கு ஸ்டிச்சிங் வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இன்னுமே வந்து ஒரு 3 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு 9 இன்ச்சாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த 4ன்றது ரொம்ப கம்மியான மெஷர் தான். உங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக அதிகமாக தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதிகமாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த சாரியோட ரெண்டு சைட் பார்டரையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து 2 மீட்டர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து 1 மீட்டராக நான் கட் பண்ணி எடுத்துடுறேன், மிடில் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஏன் கட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே போட்டு கட் பண்ணோம்னா இந்த சைடில் வந்து மேல் பக்கமாக வந்திருக்கும், பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கீழ் பக்கமாக போகும். ஸோ அதனால் நம்ம மிடில் கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணி வச்சா ஒரு பீஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஹிப் மெஷர் எடுத்துருக்கோம்ல. ஸோ ஹிப் மெஷர் வந்து 38 இருக்குது. ஸோ இந்த 38 நான் வந்து இன்னும் ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து ஆப்ஷனல் தான், கொஞ்சம் லூஸ் இருக்கட்டும் அப்படின்றதால ஆட் பண்ணுறேன். ஸோ 40 இருக்குது. இப்போ அந்த 40 வந்து நம்ம 12 டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 40 வந்து 12 டிவைட் பண்ண போகிறோம். எதுக்காக 12 டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து 12 பேனல் ஸ்கர்ட். ஸோ இது நம்ம எவ்வளோ வேணும், இங்கே 24 பேனல்ஸ் கூட போட்டுக்கலாம், குட்டி குட்டியாக வரும். ஸோ இப்போ வந்து 12 பேனல் போடுறேன். ஸோ 12 நம்ம வந்து 40 12 டிவைட் பண்ணோன்னா 3.3 வரும். ஸோ 3.3 வரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து அப்படியே கூட எடுத்துக்கலாம். நம்ம 3.3ன்றதை நம்ம அப்படியே கூட எடுத்துக்கலாம், இல்லை 3.5 கூட எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டிச்சிங்கில் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஹிப் சைடில் வந்து நம்ம 3.3 எடுத்துருக்கோம். லெக் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்தில் நான் காட்டுறேன் பாருங்கள்,
சோ இது வந்து நான் ஒரு அந்த பீஸ் கட் பண்ணல மிடல்ல கட் பண்ணலாம் அதோட ஒரு சைடு நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பீஸ நான் எடுத்து வச்சிருக்கேன் சோ இந்த फ्लावर பாத்துக்கோங்க फ्लावर வந்து இப்படி போன மாதிரி இருக்கு சோ ஹிப் வந்து என்னோட லெஃப்ட் சைடுல வரணும் லெஃப்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் என்னோட ரைட் சைடுல வரணும் சோ இப்போ எப்படி போடணும் அப்படி பாத்தீங்கன்னா இப்போ இத வந்து நம்ம ஆறாவும் போடலாம் நாலாவும் போடலாம் நான் ஜஸ்ட் நாலா போட்டா நமக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் நல்லாவே கிடைக்கும் ஏன்னா இங்க வந்து இந்த இடத்துல நமக்கு அகலம் அதிகமா வருது அப்படின்றதால நமக்கு லெக்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் நல்லா கிடைக்கும் சோ பட் என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல ஒரு 4 பீஸ் வரும் அதுல ஒரு 4 பீஸ் வரும் நம்ம அடிஷனலா சாரில இருந்து இன்னும் ஒரு டே லெங்த்ல cloth கட் பண்ற மாதிரி இருக்கும் சோ நமக்கு வந்து 3 மீட்டர்ஸ் cloth கண்டிப்பா தேவைப்படும் அப்படி பண்ணாதான் நம்ம வந்து லெக்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் அதிகமா எடுக்க முடியும் இல்ல எனக்கு வந்து லெக்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் கம்மியாவே இருந்தா போதும் அப்படினு பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணலாம் அப்படினா இத வந்து ஜஸ்ட் ஒரு 6 பீஸ் வர மாதிரி இப்படி ஒரு மிடல் ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஃபோல்ட் பண்ணினா உங்களுக்கு இது 6 லேயர்ஸ் இருக்கும் சோ இப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா ஹிப்போட மெஷரிங் போட்டு அப்படியே எண்ட் எடுத்துறணும் சோ நமக்கு வந்து ரொம்ப ஷேப் கிடைக்காது பட் நமக்கு நல்லா ஷேப் வரணும் அப்படினா கண்டிப்பா நம்ம 4 ஆ போட்டு பண்ணாதான் நமக்கு ஷேப் நல்லா வரும் சோ நம்ம வந்து இன்னும் ஒரு பீஸையுமே சாரில இதே மாதிரி 1 மீட்டர் நம்ம பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சோ இப்போ பாருங்க இத நான் என்ன பண்ற அப்படினு பாருங்க ஜஸ்ட் வந்து இதே மாதிரி பண்ணி நான் வந்து அந்த ரெண்டு பீஸ்லயே எடுக்க போறேன் சோ உங்களுக்கு கட் பண்ணும்போது புரியும் ஜஸ்ட் இத நான் அப்படியே 4 ஆ ஃபோல்ட் பண்றேன் फ्लावर தான் நமக்கு முக்கியம் அதனால தான் நம்ம பிரிச்சு தனித்தனியா பண்றோம் இந்த பூ வந்து இந்த பக்கம் வந்திருக்கு சோ அது கண்டிப்பா பார்த்து பண்ணுங்க சோ பாருங்க இப்படி போட்டுக்கறோம் சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஹிப்போட மார்க்கிங் ஹிப் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் 3.3 சோ 3.3ன்றது 3.25க்கு நெக்ஸ்ட் பாயிண்ட்ல வச்சுக்கலாம் சோ பாருங்க இங்க வருது சோ நம்ம லெக்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்கிறது வந்து நம்ம அப்படியே வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் சோ நல்லாவே உங்களுக்கு வந்து பிராடா வரும் எந்த அளவுக்கு பிராட் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லாவே இருக்கும் சோ இல்ல இதுல வந்து இன்னும் வேற என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க வந்து 8 பேனல் போட்டுக்கலாம் சோ 12 பேனல்ன்றது 8 பேனல் போட்டுக்கலாம் அப்ப நீங்க என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம 40 இன்ச் இருந்தது இல்ல சோ 40-ய வந்து இப்போ 12 ஆல டிவைட் பண்ணிருக்கோம்ல இத வந்து 8 ஆல நம்ம டிவைட் பண்ணலாம் சோ 8 5 40 இல்ல சோ இந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணினா இந்த 5 வெஸ்ட் இந்த எண்டுக்கு எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து இந்த இந்த கிளாத்லயே வந்து உங்களுக்கு தேவையான மெஷர் எல்லாமே முடிஞ்சிடும் சோ இதெல்லாம் வந்து அட்ஜஸ்டபிள் தான் நம்ம எப்படி வேணாலும் வெச்சுக்கலாம் நம்மளோட ஹிப் மெஷர் வரதுக்கு நம்ம எப்படி வேணாலும் வெச்சுக்கலாம் சோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க வந்து இந்த 2 மீட்டர்ஸ்லயே முடிச்சிரலாம் பேனல்ஸ் வந்து கம்மியாகும் இல்ல உங்களுக்கு வந்து 12 பேனல்ஸ் வேணும்னா நான் சொன்ன மாதிரி போடுங்க சோ இப்போ வந்து இங்க அந்த 3.3 வெச்சிருக்கேன் சோ இது வந்து எண்ட்ல வெச்சிருக்கேன் சோ ஜஸ்ட் வந்து நம்ம அப்படியே டேப் வெச்சிட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம் வந்து நம்ம கிராஸ் எடுத்துட்டோம் இதல பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபோல்ட் இருக்கு இந்த ஃபோல்ட நம்ம கட் பண்ணிடுவோம் ஜஸ்ட் வந்து இப்படி கோடு போட்டுறோம் இத நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இதல வந்து நம்ம 4 பீஸ் கிடைக்கும் நமக்கு வந்து 4 பேனல்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்படி வரும் கிராஸ் ஸ்ட்ரைட் சோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து 4 பீஸ் வந்திருக்கு இதே மாதிரி நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஹாஃப் பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதலயே எடுத்துக்கறேன் இன்னும் ஒரு 1 மீட்டர் கிளாத் வந்து சாரில இருந்து கட் பண்ணி அதலயேமே நான் ஒரு 4 பீஸ் எடுத்துக்கறேன் சோ அப்பதான் வந்து நமக்கு வந்து 12 பேனல்ஸ் கிடைக்கும் சோ இப்போ வந்து நெக்ஸ்ட் பீஸ் நான் போட்டுர்க்கேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க மெஷர் வெச்சு பண்ணோம்ல சோ நான் ஆல்ரெடி நம்ம மெஷர் பண்ணி போட்டுர்க்கறத இந்த எண்ட்ல வைக்கிறேன் சோ இந்த எண்ட்ல வெச்சிட்டு நம்ம இப்படி கிராஸ் எடுத்துக்கலாம் அப்பதான் நமக்கு வந்து அதுக்கு தேவையான பீஸ் கரெக்ட்டா வந்து செட் ஆகும் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு 8 பீஸ் ரெடி ஆயிடுச்சு இன்னும்
4 pieces so saree la cut panni nam thirumba eduthukalam 1 meter cut panni naala fold panama renda fold panni vechiruken so oru piece vandu inda end la vechiruken oru piece andha end la vechiruken so ipdiye nam cut pannikalam सो इतना पन्नल कट पड़ोम पातीनिंग मेरी मेटीरियल नम काटन कूड़ा सिंथटिको पालिस्टर सो अंदमिंग कुकन ऐटन कुड़ा अब पाती काटन अडीनल वेणुना लेयर को अल पालिस्टर वे अद्च पड़ना ऐं अब काटन सुी और तनिया निकारी बट नम पालिस्टर क्लाोड क्लाो लुक ना पाक अलग इतना नम रेडी पड़ो पेनल नम अटैच पड़पर लाइनिंग फर्स्ट वो नम पेनल अटैच पड़ी अवल पीस नम्बर एनिंग वो सिक्स पीस कट पड़पो अभी पड़ला अब ना सोलें मुड़चल फर्स्ट स्टिच पड़ी मुड़च अद மத்தபடி பெல்ட் எலாஸ்டிக்கோ இல்ல நீங்க என்ன பண்றீங்களோ அதெல்லாம் வந்து நம்ம நார்மலா பண்ணுவோம்ல அதேதான் சோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஸ்டிட்ச் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா 12 பீஸ் கட் 12 பேனல்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இத எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா அட்டாச் பண்ணனும் சோ அட்டாச் பண்றதுக்கு என்ன பண்ணனும் அப்படிን பாத்தீங்கன்னா ஒரு சைடு பாத்தீங்கன்னா கிராஸ் இருக்கும் ஒரு சைடு ஸ்ட்ரைட்டா இருக்கும் சோ கிராஸும் ஸ்ட்ரைட்டும் அட்டாச் பண்ணனும் சோ இங்க பாருங்க நமக்கு கேமரால அந்த லுக் தெரியாது இது வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு இது வந்து கிராஸா இருக்கு சோ இதுல நாம என்ன அட்டாச் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இப்படி நல்ல பக்கமா எடுத்து வச்சுக்கோங்க நல்ல பக்கம் எடுத்து வச்சேன் நமக்கு வந்து இது ஸ்ட்ரைட் இது கிராஸ் சோ இதுல நாம என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பீஸ் வந்து சோ இங்க ஸ்ட்ரைட் இருக்குல்ல சோ இதோட அட்டாச் ஆகிறது கிராஸ் பீஸா இருக்கணும் சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் स्ट्रेट स्ट्रेट अटैच पड़कू स्ट्रेट क्रास अटैच पड़ो पारो इत वो स्ट्रेट इत क्रास इप्डा अटैच पड़ो मेरी नम एला अटैच पड़ी एड़कन सो इप ना पक वो ना पक वे फोल्ड पड़ सो फोल्ड कट पड़े नम्बर लेंत ना अधिकमे वो नमक वो फिनी पड़े नम करेक्टा सो पांग इपे व நாம ஸ்டிட்ச் பண்ணப் போறோம் சோ ஒன்னொண்ணே நாம அட்டாச் பண்ணும்போது பார்த்து பார்த்து ஸ்ட்ரைட்டும் கிராஸும் வர மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் सो इप्पा पातीना नम्म 6 पैनल्स मुड़िच्चितोम पारुंग 1 2 3 4 5 6 सो ओरु साइड कानदे मुड़िच्चितोम सो इन्नोर साइड कानदे नम्म फिनिश पण्णिडलाम सो इंद मारी अप अंड डाउन वरुम अप्पडिंगरदाल नींग कंडिप्पा ओरु 3 इंच अलवुक्कादु उंगलोड लेंथ विड अधिकमा एडुत्तोम नम्म बेल्ट्टुम कुडुक्क पोरोम सो 3 इंच विड नींग अधिकमा एडुत्तींगना नम्म अंद अप अंड डाउन कट पण्णि वरुम्बोधु नमक्कु तेवैयाना मेजर नम्म करेक्टा वरुम सो इप्पा पातीना अंद 12 पीसेसुम नम्म अटैच पण्णिट्टोम सो इत सिक्स पीस इत सिक्स पीस सो 12 पीस नम अटैच पड़ो इतना नम जॉन पड़ेल इत रेमें ना इन पड़े अब पाती एंड वो नम जॉन पड़े इंडमें स्ट्रेट वह मारे वे अगर रेडो स्ट्रेट वा इं रेमें क्रास्ो
சோ நம்ம அப்படியே அட்டாச் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற ஷேப் போட்டு கட் பண்ணிரலாம் अटैच पड़ो नमक हिप मेशर वह अदर पड़ी पाते उ अगलमें कुछ दूर स्टिचना मेशर करेक्टा सो इतना पड़पो अब पाती स्ट्रेट पड़पो ना वो कर्व नमक शेप ना वो अब हिप नम मड़ी नम पातना ना अप अंडन मादी कीड़े ऐं अप अंडन अब नम सी कट पड़ोल मेशर वो नम्बर लेंत वो डिफर आदम एपे क्रासूँ स्ट्रेटे नम अटैच पड़ो अब कंपा इत अप अंडन वरदा से सो इन क्लियर आगे अब इंस्कर्ट वीडियो लिंक ना डिस्क्रिप्शन बॉक्स को चेक पड़ी पांग कंपा ना पाती नम्बर शेप कट पड़िया पारें इी पाती नमक सर्कल मादी रोम स्ट्रेटा सो अम कट पड़ी एट पेनल नाला ब्राडा सो नम रेडी पड़ी एटो लाइनिंग नम्बर कट पाक सो लाइनिंग वो ना वो सन ग्रेप मेटीरियल रेड कलर सो पिंक एंगेट सो रेड कलर इंत पड़पोना हिप सुी नम्बर मेशर पाकल्ला एव्लो अब पाक नम फिश पड़ा पड़ा नम करेक्टा वो अंदा फिनी पड़ा पड़े सो फा नम्बर मेशर पड़ोना पाती 36 अल्वक सो वो नम्बर 8 डिवेड पड़ा ऐसे 8 पार्ट पड़पो 4.5 वो 4.5 प्लस और स्टिचिंग और हाफ इंच ना आड पड़ी करें इत वो हाफ इंच हाफ इंच पोदना हाफ इंच आड पड़ो अब मुका इंच आड पड़ो ना हाफ इंच आड पड़े सो 5 वो इंबर एप्लीटमो अदमारीटपो बट ना इतना पड़ी वे अब पाती 4 फोल्ड पड़ी वे 2.5 मीटर क्लात वे 4 फोल्ड पड़ी वे नम्बर लेंत वो पेनल स्कर्ट फिनी पड़ा ना मेशर पड़ी पाता 40 इंच फार्टी वो नम हईट वो कमी पड़नों 4 इंच नम्बर कमी पाक 36 नम्बर ऐमी पड़ो अब लाइनिंग वो मेन क्ला इकूड़ा अब इंब एपी मार्क पड़पो अब नम्बर मेल हईटेक ना जस्ट अब 4 फोल्ड पड़ी वे हईट वो 36 अल्वक ना मार्क पड़ी करें अद नम्बर पड़पो अब हिपो मेशर वेपो मेल वो फोलडड एड्जल ना वो हिप मेशर वे 5 इंचस् वे 5 इंचस् वे मार्क पड़ी करें अब अंद पक 5 इंच वे मार्क पड़े अब अब आपोसिट एंड आपोसिट की वो ना 5 इंच वे मार्क पड़े सो अमुक वो अग सर्कम्फ्रेंस कुछ करेक्टा वो इत ना 2.5 मीटर एड़को 2.5 मीटर एड़कण्य रे मीटर नहीं मार्क सो अद आपोसिटल सो अट नम मार्क पड़ो अ ना और मार्क पड़ी करें अईटक इटत नम्बर वो अंद हिपो मेशर 5 इंच वचिकल सो 5 इंच वे मेल 5 इंच अंदर वो की वो एंड वो सो इतना लग सर्कम्फ्रेंस अधिकम अब 5 इंच मार्क पड़ी अल्वक नहीं क्रास एंत अब क्रासा ये 5 इंच अल्वक सो इले अंदर वित् वा वित् कमिया वित् अधिका ना वित् कमिया वो अब पड़ला अब शेप ओर और गैप विम्ला ना फिनी पड़क पारें एप्लीटर अट्दे सो पांगी पाती नमक वो 8 पीस कटे अगल 8 पीस कट अलरे उमो विरपुर अधिकम अधिकमें कमिया कमियाँ लेग सर्कम्फ्रेंस वो लाइनिंग नम्लो विरपते पर
சோ இப்போ வந்து நான் மார்க் பண்ணிட்டேன் எந்த அளவுக்கு gap விட்டுருக்கேன் பாருங்க இதே gap தான் வந்து நான் opposite side லயே விட்டுருக்கேன் சோ இப்படியே வச்சு ஒரு cross போட்டு நீங்க ஆல்ரெடி வந்து நான் frill skirt stitch பண்ணதுல கேட்டிங்க எப்படி லைனிங் வைக்கணும் அப்படினு சோ இதே மாதிரி நீங்க லைனிங் போட்டுக்கலாம் ரொம்ப புஷ்ன இல்லாம hip கிட்ட இருந்து அப்படியே ஷேப்பா இருக்க மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அழகா இருக்கும் சோ இது வந்து இந்த கட்டிங் இல்லனா 6 பீஸ்ல கூட நீங்க போடலாம் सो इत पारंग 8 पीस वच्चे नम्म मार्क पन्नी कट पन्नीडरों इत मेन नमक अब पाती हिपो मेशर हिप मेशर नम करेक्टा वर्ण लेग सर्कम्फ्रेंस कुछ अधिकमें रोम उड़ा इकूड़ा सो हिप मेशर नम सिक्सा सिक्सा इलेना एटा डिवाइड पड़ा नम करेक्टा सो इत फोलिंग कट पन्नी एडुत्तर नमक मोत्तम 8 पीस सो इतना ना अब रेडी पड़ी एड़ता नम्बर एपी स्कर्ट पड़ोमो अदमारी क्रास स्ट्रेट रेडी पड़ी एट इतना मेन क्लॉथ वो नम अंगो अटैच पड़पर सो हिप साइड मट अब वे नम अटैच पड़पर नहीं डबल स्टिच वेना डबल स्टिच एल्लें ओवरलॉकन ओवरलॉकें हिप साइड वे नम अटैच पड़ रोम सो इत नहीं पड़ला रेडेमें फोल्ड पड़ी स्टिच पड़ा लाइनिंग सीरी मेन क्लाथ सी रेडेमें फोल्ड पड़ी स्टिच पड़ा बट ना इत फोल पड़े ना ये फिनी पड़े अब ना फोल्ड पड़े ऐं अटीन ना वो जिप वे इनविजिबल जिप वे अब ना बट इनविजिबल जिप वो अनएक्सपेक्टडा वे मुल ஒரு ஜிப் தான் இருந்தது அது நீடில் அடி வாங்கிடுச்சு சோ இப்போ வந்து இதுக்கு பெல்ட்க்கு பாத்தீங்கனா நான் வந்து அந்த பட்டு border வந்தல அத தான் கொடுக்க போறேன் பட் இது கொடுக்கணும் அப்படின அவசியம் இல்ல சோ இது அந்த அளவுக்கு லுக்கும் இல்ல பட் நான் வந்து border கொடுக்கலாம் அப்படின்றதால கொடுத்திருக்கேன் நீங்க அந்த cloth main clothல இருக்கிற பீஸையே நீங்க கட் பண்ணி கொடுக்கலாம் அது ஒரு 4 1/2 இன்ச் ஆல்ரெடி நான் எல்லாத்துலயே சொல்லிட்டேன் அப்படின்றதால தான் அத நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல 4 1/2 இன்ச் எடுத்து நீங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரோப் வேணுனா ரோப் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படினா நீங்க எலாஸ்டிக் கூட யூஸ் பண்ணலாம் சோ படிமான தையல் இதெல்லாம் நீங்க प्रीवियस वीडियोसல பார்த்திருப்பீங்க படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் பாருங்க நான் பிரிச்சு அந்த ஃபோல்ட் பண்றேன் ஏன் ஃபோல்ட் பண்றேனா ஃபினிஷிங் நீட்டா இருக்கணும் அப்படின்றதால அந்த ஃபோல்டிங் வேணும் அப்படின்றதால தான் அதை பிரிச்சிருக்கேன் பிரிச்சிட்டு நாம வந்து ஸ்டிட்ச் பண்ணிடலாம் லைனிங் மெயின் கிளாத் ரெண்டையுமே தனித்தனியா எடுத்து ஃபோல்ட் பண்ணிடலாம் சோ இதல கண்டிப்பா இன்விசிபிள் ஜிப் காட்டணும் அப்படினு நான் டிசைட் பண்ணேன் பட் என்னவோ அந்த ஜிப் வந்து ஒரே ஒரு நீடல்ல இதுவாயிடுச்சு சோ ஜிப் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு அந்த ஒரு ஜிப் தான் நான் வாங்கி அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்குனது நான் இதுக்குன்னு போய் வாங்கல சோ இன்னொரு வீடியோல வந்து நான் அந்த இன்விசிபிள் ஜிப் வந்து ஸ்கர்ட்ல எப்படி அட்டாச் பண்றது அப்படிங்கறத நான் காட்டுறேன் சோ இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமா நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ வந்து ஜாயின் பண்ணிடலாம் சோ பாருங்க அப்படியே வந்து சைடுல ஜாயின் பண்றேன் கொஞ்சம் தூரத்துக்கு ரெண்டு நாலும் சேர்த்து எடுத்துட்டோம் அதுக்கு அப்புறம் கிளாத் எடுத்து விட்டுட்டு நல்லா அந்த எட்ஜ்ல நம்ம போட்டோம் அப்படினாதான் நமக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் வந்து மெயின் கிளாத் ஸ்டிட்ச் பண்ணிடுறோம் அதுக்கு அப்புறம் நம்ம லைனிங் ஸ்டிட்ச் பண்ணனும் இதெல்லாம் நீங்க என்னோட வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க இல்ல இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா காட்டுங்க அப்படி சொன்னீங்கனா நான் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்லோவாவே காட்றேன் பட் எல்லாம் எல்லாத்தையும் நம்ம ரொம்ப எக்ஸ்பாண்டபிளா போக கூடாது அப்படின்றதால கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிருக்கேன் सो नम लाइनिंग स्टिच पड़े करेक्टा अड्सा एटेट नम तयल एंटो और रे स्टिच मिस्सा नमक कंपा सो अद अब पिछड़ वे नम्बर स्टिच पड़ो फिनी पड़िया पाती नाड़ा नम्बर फोल पड़ी स्टिच पड़िड़ो सो ना अटर अब विटर जिप वे अब बट ना सोलटन जिप वे मुड़े अम्म अब स्टिच पड़ो नाड़ा सो इत नम कुछ मट एक्सट्रा विटिटे फोल्ड पड़ी स्टिच पड़े अद फोल्ड पड़पर तरील इतनी अब रोम फास्टा बटल अब अभी प्रीवियस वीडियो पारें स्कर्ट वीडियो सो कंपा उल्लमें ना कुछ परमिया एक्सप्लेन पड़े सो जस्ट वो नम फोल्ड पड़ी स्टिच पड़े पटो अब नमक वो नाड़ा पड़म नाड़ा इंपाटो
ना ऐ बार्डर सेट आग अब बार्डर्स एपमें नम्बर कुछ वो इतनी वह मादी रोम फिनीिंग इलामारी मुड़क सारे स्टिच पड़ी बार्डर वे स्टिच पड़ेद पड़ूंग नार्मला क्लाे वो स्टिच पाको इवलता ना वो फोल्ड पड़ी स्टिच पड़े एंडल सो मेन क्लाइनिंग नम्बर फोल्ड पड़ी स्टिच पड़ेमें ना बार्डर वे अब प्लान पड़े बट अंत वन अंड हाफ मीटर वो नम्बर बार्डर कट पड़ो अब इत वो लग् सर्कम्फ्रेंस अधिकम सो बार्डर के नम्बर कट पड़ो अब कंपा वो ब्लौस पता है इवो ग्रांडा स्कर्ट्क अंत बार्डर वा कंपा अंदर सो ना वो अब प्लेन विटरपे नम प्लेन विटो अब एंत स्कर्टन नम यूस पड़ा सो ना प्लेन विटे मारे कलर्स वो रेड कलर तरी बट रेड किंक और सब टाइम कैमरा पिंक बट इत वो रेड पिंक स्कर्टा सो नम व फोल्ड पड़ी स्टिच पड़ोम सो अ फिनी आई इतमारी स्कर्ट फिनी कंपा इत वीडियो पिछड़ी अब निक्रे पिछड़ी लाइक पड़ूंग शेर पड़ूंग कमेंट पड़ूंग मरकाम सब्सक्राइब पड़ूंग पकड़ बेल बटन प्रेस पड़ूंगो ना अपलोड पड़े वीडियोसा नोटिफिकेशन वो थैंक्स फॉर वाचिंग।